أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. அளவில அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கடந்த சில வாரங்களாக அகில இந்திய அளவில் நம்முடைய இந்திய தாய் திருநாட்டிலே பெண்கள் அணியக்கூடிய தலைமுக்காடு தொடர்பான பிரச்சனை தலைவிரித்தாடுவதை பார்க்கின்றோம். பல நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக அனுப்பப்பட்டு பெண்களுடைய உடை தொடர்பான சட்டங்கள் அருளப்பட்ட காலம் முதல் இஸ்லாமிய சமுதாய பெண்கள் மார்க்கம் தெரிந்தவர்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அவர்கள் உடைகளை பேணி வருகின்றார்கள். அதை சில ஊர்களிலே ஹிஜாப் என்றும், புர்கா என்றும், பர்தா என்றும் பல்வேறு வார்த்தைகளால், கோசா என்றும் பல்வேறு வார்த்தைகளால் மக்கள் குறிப்பிடுவார்கள். இந்த பெண்கள் அணியக்கூடிய அந்த ஆடை என்பது அது இன்று நேற்று உருவான ஒரு வழக்கம் அல்ல. ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்கம் அறிந்த இஸ்லாமிய பெண்கள் பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழக்கம். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதிலும் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே குழந்தைகள் முதல் பெரிய பெண்கள் வரை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறையை அவர்கள் பின்பற்றி வருகின்றார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும், பொது இடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும், இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை வழிமுறையை பின்பற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் கர்நாடகாவிலும் உடுப்பி மாவட்டத்திலே பியு கல்லூரி என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே இஸ்லாமிய மாணவிகள் அவர்கள் தலைமுக்காடு அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றார்கள், கல்லூரிக்கு செல்கின்றார்கள். இது பல்லாண்டுகளாக அங்கே நடந்து வரக்கூடிய ஒரு வழிமுறை. முஸ்லீம் மாணவிகள் அப்படித்தான் செல்கிறார்கள், யூனிஃபார்ம் அணிந்து கொள்வார்கள், கல்லூரி சீருடை அணிந்து கொள்வார்கள். அந்த சீருடைக்கு மேலாக அவர்கள் தலைமுக்காட்டையும் என்ன செய்கிறார்கள், அணிந்து கொள்கிறார்கள். ஆனால் திடீரென்று ஒரு மாதங்களுக்கு முன்பாக அந்த கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக இஸ்லாமிய மாணவிகள் தலைமுக்காடு அணிந்து வரக்கூடாது என்ற அந்த தடை அங்கே கல்லூரி முதல்வரின் மூலமாக அங்கே விதிக்கப்படுகிறது. அன்றிலிருந்து இது எங்களுக்குரிய அரசியல், இது எங்களுக்குரிய அடிப்படை உரிமை. இந்திய அரசியல் சாசனம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுடைய மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கின்றது. இந்த தலைமுக்காடு என்பது அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே பெண்கள் அணியக்கூடிய ஒரு ஆடை, எங்களுடைய உரிமையை நாங்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அந்த மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்திற்கு பல நாட்கள் சொல்லியும் கேட்காத அந்த நிர்வாகம் அந்த மாணவிகளை கல்லூரிக்குள் அனுமதிக்காமல், பாடத்தில் கலந்து கொள்ள அவர்களை அனுமதிக்காமல் கேட்டிற்கு வெளியே நிற்க வைத்தும், கல்லூரியின் மாடி படிக்கட்டுகளிலே உட்கார வைத்தும் அவர்களை அவமதித்த செய்திகளை எல்லாம் நாம் தொலைக்காட்சிகள் வழியாக, சமூக வலைத்தளங்கள் வழியாக, செய்தித்தாள்கள் வழியாக நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கு அந்த பிரச்சனை இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அவர்களுடைய நம்பிக்கை குழிதோண்டி புதைக்கப்படுவதற்கு உரிய பல்வேறு சாட்சிகளில் ஒன்றாக இந்த சம்பவமும் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய
இந்திய தாய் திருநாட்டிலே இன்றைய பிஜேபி அரசாங்கம் பொறுப்பேற்றது முதல் முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள், அநீதிகள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இயற்றப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பாபர் மசூதி தொடர்பான தீர்ப்பு, அந்த இடம் அங்கே கோயில்தான் இருந்தது என்று எவ்வித ஆதாரமும் இல்லாமல் உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். இன்றைக்கு அவர் மத்திய அரசினுடைய பதவியிலும் அவர் சுகம் கண்டு கொண்டிருக்கின்றார். காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. என்ன காரணம்? காஷ்மீரை போன்று பல மாநிலங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் காஷ்மீரில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பதனால் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டது. அந்த மாநிலம் இரண்டாக உடைக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. முஸ்லிம்களுக்கு எதிராக சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற சட்டங்கள், நீங்கள் உங்களுடைய குடியுரிமையை நிரூபித்தால்தான் இந்தியாவிலே இருக்க முடியும் என்பதற்கான சட்டங்கள், அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வந்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். முத்தலாக் என்ற பெயரிலே, தடை சட்டம் என்ற பெயரிலே முஸ்லிம்களுடைய ஷரியத்திலே மத்திய அரசாங்கம் கை வைக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்த்தோம். அந்த தலாக் விஷயத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் மத்திய அரசிற்கு இல்லை, இதை முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் மத்திய அரசு கொண்டு வருகிறது என்பதை பல்வேறு தலைவர்கள், முஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் எடுத்துரைத்தார்கள். அதுபோன்று பொது சிவில் சட்டம் ஒன்றை நாங்கள் கொண்டு வருவோம் என்று மத்திய அரசாங்கம் அறிவிக்கின்றது. இவ்வாறு பல்வேறு விஷயங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். பல்வேறு மாநிலங்களில் முஸ்லிம்கள் இறைச்சி கடை நடத்துகிறார்கள் என்பதற்காக மாட்டுக்கறிக்கு விற்பனைக்கு தடை விதிக்கப்படுகிறது. மாடுகள் இந்துக்களுடைய தெய்வங்கள் என்று சொல்லி முஸ்லிம்கள் மாடுகளை அறுக்கக்கூடாது என்று தடை சட்டம் பல்வேறு மாநிலங்களில், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக முஸ்லிம்களுடைய மார்க்க சட்டத்திலே, முஸ்லிம்களுக்குரிய உரிமைகளிலே இந்த பிஜேபி அரசாங்கம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்படியே கை வைத்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். நமக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு எங்கோ நைஜீரியாவிலே ஒரு குண்டு வெடிக்கும் என்று சொன்னால் வாய் திறந்து பல பக்கங்களுக்கு அறிக்கை விடக்கூடிய பிரதமர், உள்துறை அமைச்சர், முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும், மாட்டிறைச்சியின் பெயரால் அடித்துக் கொல்லப்பட்டாலும், முஸ்லிம்கள் தொடர்பான பிரச்சனை எவ்வாறு தலைவிரித்து ஆடினாலும் வாய் திறக்காத முண்டங்களாக, ஜடங்களாக நம்மை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு பெண்கள் அணியக்கூடிய தலை முக்காட்டிலும் முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய இந்தியாவிலே கண்கூடாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகிறது என்பதையும் இந்த உரையில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதற்கு முன்பாக பெண்களுடைய உடை தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஹிஜாப் என்று சொன்னாலும், பர்தா என்று சொன்னாலும், புர்கா என்று சொன்னாலும், திருமலை குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை முஸ்லிம்கள் முதலில் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான், குல்லில் மூமினாத் யகுலுன்ன மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. நபியே, இந்த இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் தான். வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, அவர்கள் வெளியில் தெரியக்கூடியவற்றை தவிர தங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடாது. அலங்காரம் என்று சொன்னால் அல்லாஹ் இயற்கையாக கொடுத்திருப்பது அழகு. அலங்காரம் என்பது நகையின் மூலமாக, புற சாதனங்களின் மூலமாக செய்து கொள்ளக்கூடியது, ஆடையின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியது. அப்ப வெளியில் தெரியக்கூடிய அலங்காரங்களை தவிர வேறு எதையும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்கள் தங்கள் தலை முக்காடுகளை தங்களுடைய மேற் சட்டைகளின் மீது போட்டுக் கொள்ளட்டும்.
இந்த வசனம் அருளப்படுவதற்கு முன்பாக முஸ்லிம் அல்லாத பெண்கள் எப்படி ஆடை அணிவார்களோ அதே போன்றுதான் முஸ்லிம் பெண்களும் ஆடை அணிந்து கொண்டிருந்தார்கள் அரபு தேசத்திலே. அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படியாக முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு சட்டத்தை இறக்குகின்றான். மற்ற ஆடையை பற்றி இஸ்லாம் பேசவில்லை. என்ன காரணம்? மற்ற பெண்கள் அணிவதை போன்று இஸ்லாமிய பெண்களும் அணிந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், அவர்கள் அதிகப்படியாக தங்களுடைய மேற்சட்டைகளுக்கு மேல் ஒரு தலைமுக்காட்டை அவர்கள் தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். அந்த தலைமுக்காடு என்பது அது கீழே வரை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். தங்களுடைய அலங்காரத்தை தங்களுடைய கணவன்மார்கள் அவ் ஆபாயிகின்ற தந்தைமார்கள் அவ் ஆபாயி மௌனத்துகின்ற கணவனுடைய தந்தைமார்கள் மாமா என்று சொல்லுவோமே அவர்கள் அவ் அபுனாயி மௌனத்துகின்ற கணவனுக்கு வேறு மனைவியர் மூலமாக பிறந்த ஆண் குழந்தைகள் அவ் இஹ்வானிகின்ற உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் அவ் பனி இஹ்வானிகின்ற உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு பிறந்த ஆண் மகன்கள் அவ் பனி அஹவாத்துகின்ற உடன் பிறந்த அக்கா தங்கச்சிக்கு பிறந்த ஆண் மகன்கள் அவ் நிசாயிகின்ற ஏனைய பெண்கள் அவுமா மலக்கத் ஐமான ஆதிக்கத்தில் உள்ள அடிமைகள் அவை தாபியின் கைதி உள்ள 23 ஆண்களிலே திருமண ஆசை இல்லாத வயோதிக பருவத்தை அடைந்த ஆண்கள் அவை திஃபிலல்லதீனம் எழுகரோ அல அவுராத்தி நிசா பெண்களுடைய அந்தரங்க பகுதிகளை பற்றி அறிய முடியாத குழந்தைகள் இவர்களுக்கு முன்பாக ஒரு பெண் தலைமுக்காடு அணியாமல் அலங்காரத்தை வெளிப்படுத்தி இருந்து கொள்ளலாம். கணவன் தந்தை கணவனுக்கு வேறு மனைவியின் மூலம் பிறந்த ஆண்மக்கள் அந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் சகோதரியினுடைய ஆண்மக்கள் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளுடைய ஆண்மக்கள் ஏனைய சக பெண்கள் வயோதிக பருவத்தை அடைந்து பெண்கள் மீது நாட்டமில்லாத வயோதிக ஆண்கள் பெண்களுடைய அந்தரங்கத்தை பற்றி அறிய முடியாத குழந்தைகள் இவர்களை தவிர மற்ற ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் தலைமுக்காட்டை அணிந்து இருக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் வழிகாட்டுகிறது. அதே போன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், சூரத் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்திலே, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் மூமினீன், நபியே உம்முடைய மனைவிமார்களுக்கும் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கும் சொல்லுங்கள், நிசாயில் மூமினின் இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய அனைத்து பெண்களுக்கும் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்கள் தங்கள் மீது தங்களுடைய தலைமுக்காடுகளை தாழ்வாக தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு உத்தரவாக சொல்லி காட்டுகின்றான். எதற்காக? நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே இந்த உத்தரவு இறக்கப்படுவதற்கு முன்பாக தீயவர்களுடைய பார்வை பெண்களுடைய அந்தரங்கங்களை நோக்கி சென்றது. தீய பெண்களும் கெட்ட பெண்களும் அதற்கு தோதுவாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், அப்பெண்கள் அறியப்படுவதற்கு இதுதான் நெருக்கமானது. எப்படி அறியப்படுதல்? இவங்கள்ட்ட கெட்ட எண்ணம் கிடையாது, இவர்கள் ஒழுக்கத்திற்கு மாற்றமானவர்கள் கிடையாது, இவர்கள் அங்கங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது என்ற தலைமுக்காட்டை பெண் ஒரு பெண் அணிந்து வரும்போது ஒருவன் தெரிந்து கொள்ளலாம், இவர்கள் வெளிப்படையில் ஒழுக்கத்தை நாடக்கூடிய ஒரு பெண் என்பதை அறிந்து கொள்ளலாம். ஃபலாயூதைன், தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு தோதுவானது. தீயவர்கள் எங்கே வழி இருக்கிறதோ அங்கே தான் நுழைவார்கள். ஒரு பெண் தலைமுக்காடு அணிந்து கொண்டால் இவள் ஒழுக்கமானவள் என்பதை தெரிந்து கொண்டால் பெரும்பாலான தீயவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். எங்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்குமோ அங்குதான் அவன் செய்வான், தன்னுடைய தீய எண்ணத்தை பூத்த நினைப்பான். இது வாய்ப்பில்லை என்பதற்குரிய வெளிப்படையான ஒரு அடையாளமாக திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதுதாங்க பெண்களுக்குரிய ஆடை ஒழுக்கங்கள். மற்ற பகுதிகள் கரண்டைக்கு கீழே ஒரு பெண்ணுடைய கால்பாதம் வெளிப்பட்டுக் கொள்ளலாம், ஒரு பெண்ணுடைய முன்கைகள் கொஞ்சம் மேலே வரைக்கும் தெரிஞ்சா கூட மார்க்கத்தை தவறு கிடையாது, அதற்குரிய ஆதாரங்களை பார்க்கிறோம். ஒரு பெண்ணுடைய முகம் வெளியில் தெரிவதை மார்க்கம் அனுமதிக்கிறது. நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய சட்டம். இன்றைய ஹிஜாப் என்றால் தலைமுக்காடுக்கு சொல்கிறார்கள். ஹிஜாப் என்று சொன்னால் திரை, ஒரு தடுப்புக்கு பின்னால் இருப்பது. நபியுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான்,
நபியுடைய மனைவிமார்களிடம் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டால் தடுப்புக்கு அப்பால் பின்னால் இருந்துதான் கேட்க வேண்டும். ஹிஜாப் என்றால் திரை. இன்றைக்கு நம்ம வழக்கத்தில் ஹிஜாப் என்பது தலைமுக்காருக்கு பயன்படுத்துறாங்க. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹிஜாப் என்பது நபியுடைய மனைவிமார்கள் ஒருபோதும் அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது, அவர்கள் திரைக்குள் தான் இருக்க வேண்டும் என்ற சட்டம். அதற்கு பெயர் தான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹிஜாப் என்பது. நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு எந்த நபியுடைய மனைவியும் தான் மரணிக்கின்ற வரை எந்த அந்நிய ஆண்களையும் பார்க்கவில்லை. எந்த அந்நிய ஆண்களும் நபியுடைய மனைவிமார்களையும் பார்த்ததில்லை. விபத்தாக ஆக்சிடென்டாக நடந்த ஒன்றிரண்டு விஷயங்களை தவிர. அப்ப இந்த திரைக்குள் உட்கார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் அவங்க வெளியே பயணம் கிளம்புனா அவர்களை ஒரு பல்லக்கிலே அமர வைத்து திரையிட்டு தான் என்ன செய்வார்கள், அழைத்து செல்வார்கள். எல்லா இடங்களிலையும் திரையை போட முடியாது. காபத்துல்லாவை தவாஃப் செய்யறது, வீட்டில் பாத்ரூம் வசதி கொண்டு வருவதற்கு முன்பாக தூரமான இடங்களில் போய் கழிப்பிடத்திற்கு செல்லக்கூடிய நிலை இருந்தது. அதுபோன்ற நிலைகளில் மட்டும் அவர்கள் முழுமையாக தங்களை மறைத்து கொண்டு வெளியே சென்று விட்டு வருவார்கள். இந்த முகத்தை மறைக்கக்கூடியது ரூமுக்குள் இருக்க வேண்டும் என்பது, அந்நிய ஆண்களை ஒருபோதும் பார்க்கக்கூடாது என்பது நபியுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். மூமினான பெண்களுக்குரிய சட்டம் என்ன? அவர்கள் தலைமுக்காட்டை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஹிஜாப் என்பது, இஸ்லாம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான ஆடை ஒழுக்கம் என்பது. இதைத்தான் அந்த மாணவிகள் கேட்கிறார்கள், நாங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு வரவில்லை, நாங்கள் எல்லா மாணவர்களை போன்று சீருடை அணிந்துதான் வருகின்றோம். எங்கள் மார்க்கம் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தலைமுக்காடு அணிய சொல்கிறது. அதற்கு கர்நாடகாவிலே இந்தியாவின் பல இடங்களிலே ஹிஜாப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த ஹிஜாபை நாங்கள் பேண வேண்டும் என்று அந்த மாணவிகள் கேட்கிறார்கள். ஒரு மாதம் போராடுகிறார்கள். கல்லூரி நிர்வாகம் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறது. இந்த நேரத்தில் தான் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத அமைப்பு ஏபிவிபி, ஆல் இந்தியா பாரதிய வித்யா பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஏபிவிபி என்ற மாணவர் அமைப்பினர், அவங்க இதற்கு எதிராக ஹிஜாபுக்கு எதிராக அவர்கள் கலவரத்திலே போராட்டத்திலே வன்முறையிலே கையில் எடுக்கிறார்கள். காவி துண்டை அணிந்து கொண்டு வருகிறார்கள். மாணவிகள் தலைமுக்காடு அணிந்தால் நாங்கள் காவி துண்டு அணிவோம் என்கிறார்கள். மாணவிகள் பள்ளிக்குள் வந்தால் அவர்கள் சீருடை மட்டும்தான் அணிய வேண்டும், தலைமுக்காடு அணியக்கூடாது என்கிறார்கள். தலைமுக்காடு அணிந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடாது, அவர்கள் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் சென்றுதான் படிக்க வேண்டும் என்று அந்த ஏபிவிபி கூறுகிறது. இந்த மாணவிகள் அவர்கள் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்துக்கு சென்றால் இந்த முஸ்லிம் மாணவிகளுக்காக ஆஜராகக்கூடிய தேவதத் காமத் என்கின்ற அந்த வழக்கறிஞரின் வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம், முஸ்லிம்களுக்காக எந்த வழக்கறிஞரும் வாதாடக்கூடாது என்று அந்த பயங்கரவாத அமைப்பு வெளிப்படையாக அவர்கள் சொல்கின்றார்கள். இந்தியாவின் நிலைமையை பாருங்கள். நீதிமன்றத்துக்கு போனா கூட முஸ்லிம்களுக்காண்டி வாதாடக்கூடாது. சரி, இந்த மாணவிகள் நீதிமன்றத்துக்கு போனாங்களா இல்லையா? எல்லா வழக்கையும் எடுத்து பாருங்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்குரிய வழக்குகளை எடுத்து பாருங்கள். இந்த நீதிமன்றம் எப்படி நடந்து கொண்டது? மாரிதாசுடைய வழக்கை எடுத்துக்கொண்டால் நீதிமன்றம் எப்படி நடந்தது? காவிகளுக்குரிய வழக்கிலே நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்கிறது? முஸ்லிம்களுக்கு எப்படி நடக்கிறது? இதைத்தான் இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறதோ என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பல்வேறு ஆதாரங்களை எடுத்து வைக்கின்றார். முஸ்லிம்கள் பல்லாண்டு காலமாக முஸ்லிம் மாணவிகள் தலைமுக்காடு அணியக்கூடிய பழக்கம் இருக்கிறது, இதை திடீரென்று தடுக்கிறார்கள், திடீரென்று போட்டிக்கு காவி துண்டை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்து சமுதாய மக்கள், இந்து மாணவிகள், மாணவர்கள் அப்படி அணியக்கூடிய பழக்கம் கிடையாது. முஸ்லிம் மாணவிகள் காலங்காலமாக அணிந்து வருகிறார்கள்.
இதற்கு தடை விதிக்கிறார்கள். அது கூடாது என்று ஒரு இன்டீரியம் இன்ஜெக்ஷன், இடைக்கால தடையானை பிறப்பியுங்கள். கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்கிறது இடைக்கால தடையானை பிறப்பிக்க முடியாது, நான் இதை கூடுதல் அமர்வுக்கு அனுப்புகிறேன். மற்ற வழக்கு எடுத்து பாருங்க, நீட் தேர்வில் சீக்கிய மாணவர்கள் தலைப்பாகை டர்பன் என்று சொல்வார்கள், சீக்கியர் அணியக்கூடிய தலைப்பாகை. நமக்கு எப்படி பெண்களுக்கு தலைமுக்காடு அவசியமோ அதுபோல சீக்கிய மதத்தை நம்புகிறார்கள். கிருபான் என்று சொல்லக்கூடிய குருவால் வைத்திருப்பார்கள். நீட் தேர்வில் அப்படி வரக்கூடாது சொன்னவுடனே டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் சீக்கிய மாணவர்கள் அவங்க தலைப்பா டர்பன் அணிந்து வரலாம், குருவால் வைத்துக் கொண்டு வரலாம். டெல்லி உயர்நீதிமன்றம் சீக்கியர்களுக்கு உடனடியாக அனுமதி கொடுக்கின்றது. இது அவர்களுக்குரிய அடிப்படை உரிமை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் பேசுகிறது. அதுபோன்று அம்னா பிந்த் பஷீர் கேரளாவை சார்ந்த ஒரு மாணவி, இந்த மாணவிக்கு எதிராக சிபிஎஸ்இ அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா தலைமுக்காடு அணிந்து வரக்கூடாதுன்னு செய்யறாங்க. கேரளா ஹைகோர்ட்ல வந்து வழக்கு கொண்டு போறாங்க. இது முன்னாடி நடந்த சம்பவம். இதையெல்லாம் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் எடுத்து வைக்கின்றார். அந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் சொல்கிறது முஸ்லிம்கள் தலைமுக்காடு அணிந்து வரலாம், திருமலை குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த வசனங்களை எல்லாம் நீதிபதி சுட்டிக்காட்டி முந்தைய ஆட்சியிலே காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை செய்கிறார் சொல்கிறார். இதை வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறார். எங்கே? கர்நாடகா உயர்நீதிமன்றத்திலே. அதுபோன்று இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் 19வது பிரிவு 2வது என்ன வருகிறது? பொது அமைதிக்கு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கருத்து சுதந்திரம் அனுமதிக்கப்படாது. இதை எடுத்து வைக்கிறாங்க எதிர்த்தரப்பாட்கள். அப்போ சொல்றாங்க, ஒரு தலைமுக்காடு அணிகிறதுல இந்தியாவுடைய இறையாண்மைக்கு என்ன பாதிப்பு வரப்போகிறது? தலைமுக்காடு அணிவதில் இந்தியாவுக்கு எதிரான என்ன கருத்து இருக்கிறது? முஸ்லிம்கள் தரப்பு வழக்கறிஞர் இந்த இது செல்லாது, 19வது ஆர்டிகிள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 19 பிரிவு 1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரிவு 1 கருத்து சுதந்திரம் அனைத்து இந்தியர்களுக்கும் உரியது. இந்த தலைமுக்காடு அணிவது அவங்களுக்குரிய சுதந்திரம், இதை எப்படி தடுக்க முடியும் என்ற வாதத்தை வழக்கறிஞர் எடுத்து வைக்கின்றார். அதே போன்று மற்ற பல்வேறு வழக்குகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டுகிறார். தேர்தல் ஆணையம் நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் ஒரு வழக்கை முஸ்லிம் பெண்கள் முக்கால் அணியக்கூடாது என்று சொல்கிறது. அப்ப அஜ்மல் கான் என்ற வழக்கறிஞர் அவர் வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறார். இப்படி தேர்தல் ஆணையம் முஸ்லிம் பெண்கள் முக்கால் அணியக்கூடாதுன்னு சொல்லுது, இது தப்பு. அப்ப சென்னை ஹைகோர்ட் சொல்கிறது முஸ்லிம் பெண்களுக்குரிய அடிப்படை உரிமை முக்காடு அணிவது, இதை என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிடுகிறது. இது என்ன செய்யப்படுகிறது, அங்கே எடுத்து காட்டப்படுகிறது. அதுவும் புட்டசாமி வழக்கு என்று வழக்கு, அந்த வழக்கிலே ஆடை என்பது தனிநபர் உரிமை, இதில் யாரும் தலையிட முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இந்த சான்று அங்கே எடுத்து வைக்கப்படுகிறது. மாணவிகளை வந்து வெளியே நிப்பாட்டி வைக்கிறாங்க. இது மதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தீண்டாமை. பள்ளிக்கூடத்துக்குள்ள வரலாம், ஆனால் தனி வகுப்பறை, இது தீண்டாமை என்று வழக்கறிஞர் எடுத்து சொல்கின்றார். இவ்வளவு சான்றையும் எடுத்து வைத்த பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றம் சொல்கிறது, இந்த வழக்கை நான் கூடுதல் அமர்வுக்கு என்ன செய்கின்றேன், அனுப்புகின்றேன். ஒரு இன்டீரியம் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம்ல, இவ்வளவு ஆதாரங்களை வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறார்ல. இது 2 மாதத்தில் பொது தேர்வு வரப்போகிறது. இந்தியாவில் கல்வி என்பது உரிமை, நீதிமன்றம் இப்படி சொல்கிறது. நீதிமன்றம் கூடுதல் அமர்வுக்கு அந்த வழக்கு சென்ற பிறகு கூடுதல் அமர்வு நீதிபதிகள் சொல்கிறார்கள், கல்லூரிக்குள் வந்து மத அடையாளங்களை அணிந்து வருவதற்கு நீதிமன்றம் தடை விதிக்கிறது. கூடுதல் அமர்வு நீதிமன்றம், கூடுதல் அமர்வு பெஞ்சு, யாரும் என்ன செய்யக்கூடாது,
நாங்கள் இறுதி தீர்ப்பு வழங்கும் வரை ஹிஜாப் அணிந்து கொண்டோ காவி துண்டு அணிந்து கொண்டோ பள்ளிக்கூடத்திற்குள் வரக்கூடாது. காவி துண்டு என்பது வன்முறையாக திணிக்கப்பட்டது. தலைமுக்காடு என்பது முஸ்லிம் மாணவிகள் காலம் காலமாக அணிந்து வரக்கூடியது. நீதிமன்றம் சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு இடைக்கால தடையானையெல்லாம் தர முடியாது, யாருமே இந்த மாதிரி ஹிஜாப் அணிஞ்சுட்டு வரக்கூடாது, காவி துண்டும் அணிந்து கொண்டு வரக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம் சில நாட்களுக்கு முக்காடு இல்லாமல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க, சில நாட்களுக்கு அந்நிய ஆண்களுக்கு முன்பாக முக்காடு இல்லாமல் இருக்க முடியும் என்றால் எதற்கு நீதிமன்றத்துடைய கதவை தட்டுகிறோம்? சில நாட்களுக்கு இருக்க முடியும் என்றால் பல நாட்கள் இருந்து விடலாம் அல்லவா? உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, நாங்கள் இதை அவசர வழக்காக விசாரிக்கவே முடியாது, இதை தேசிய பிரச்சனையாக ஆக்கிவிடாதீர்கள், இந்த வழக்கை வேண்டுமானால் நாங்கள் நம்பராக பதிவு செய்து கொள்ளலாம். யாரு? இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட். மற்ற வழக்குகளை எல்லாம் மிக விரைவாக விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் கோடிக்கணக்கான முஸ்லிம் மாணவிகளுடைய கல்வி உரிமையை பறிப்பதற்கு ஒரு அரசாங்கம் சதித்திட்டம் தீட்டுகிறது. நீதிமன்றம் பரிகாரம் தரவில்லை, இஸ்லாமிய சமுதாயம் நாம் என்ன செய்வது? அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிஜேபி காரங்க சொல்றாங்க, கல்லூரிக்குள்ள மதத்தை திணிக்க கூடாது. சில விஷயங்கள் கண்டிப்பாக மத அடையாளங்கள் வந்துதான் தீரும். கல்லூரிக்குள்ள மதத்தை திணிக்க கூடாதுன்னா சீக்கியர்கள் டர்பன் அணியக்கூடாது சொல்ல முடியுமா? இந்து பெண்கள் தாலி அணியக்கூடாது சொல்ல முடியுமா? இந்து மாணவர்கள் கைகளில் சில வளையங்கள் அணிந்து கொண்டு வருகிறார்கள், நாமம் போட்டு வர்றாங்க, சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் நாமம் அணிந்திருக்கிறார்கள், முதலமைச்சர்கள் காவி துண்டை அணிகிறார்கள், ஊபியில பிரதமரே தன்னுடைய மத அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார், காலம் காலமாக முஸ்லிம் மாணவிகள் தலைமுக்காடு அணிந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறார்கள், சீருடை வடிவத்தில் தான் அந்த தலைமுக்காடும் இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமா, உலகம் முழுவதும் முஸ்லிம் மாணவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வாதம் முற்போக்கு வாதமா? கல்லூரிக்குள் வந்துவிட்டால் அனைவரும் சமம், இந்த யூனிஃபார்ம் அனைவரும் சமமா? செஞ்சு பாருங்க, பணக்கார வீட்டு பையன் காலில் வந்து அற்புதமான துணியை போட்டு வர்றோம், தேய்ச்சி பார்த்தாலே பளிச்சிடக்கூடிய வகையை துணியாக இருக்குது, கலர் மட்டும்தான் ஒன்றா இருக்குது, கையில் வாட்சி கட்டியிருக்கிறான், காலில் ஷூ போட்டிருக்கான். ஏழை குழந்தையை பார்த்தால் அழுக்கடைந்த அந்த ஆடையை போட்டுக்கொண்டு, கிழிந்த ஆடையை தைத்து போட்டுக்கொண்டு, கிழிந்த ஆடையிலே பள்ளிக்கூடத்துக்கு வர, என்ன யூனிஃபார்ம், என்ன ஒற்றுமையை அந்த யூனிஃபார்ம் ஏற்படுத்தி விட்டது? சிந்திச்சு பார்த்தா யூனிஃபார்ம்லேயே ஒற்றுமை கிடையாது, ஏழைக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதை அவர்கள் ஒழித்தார்களா? ஒழிக்க முடிந்ததா? ஆனால் முஸ்லிம்கள் வந்து யூனிஃபார்ம் தான் பேணும். முஸ்லிம் நம்ம என்ன கேட்குறோம், என்ன உரிமை, எதையுமே சிந்தனையில் போட்டுக்கொள்வதில்லை. கேரளாவில் எஸ்பிசின்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட். பள்ளிக்கூடங்களில் படிக்கும் பொழுது மாணவர்களுக்கு போலீஸுடைய பயிற்சி கொடுக்கப்படும், போலீஸுடைய ட்ரெஸ் அணிவாங்க. கேரளாவில் முஸ்லிம் மாணவிகளும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை தான் அணியணும்னு சொல்லி போகும்போது ஒரு முஸ்லீம் மாணவி வழக்குக்கு போனாங்க, நாங்கள் வந்து ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டுக்கிறோம், தலையில் ஒரு ஷால் மட்டும் போட்டுக்கிறோம். அப்போ நீதிமன்றம் கேரளா அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்தது, இந்த எஸ்பிசியில் வந்து மத அடையாளங்களை பூத்தக்கூடாது, அப்படின்னா ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுக்குரிய உரிமையை கேட்பார்கள். அப்போ நீதிமன்றம் சொல்லிச்சு, அந்த எஸ்பிசியில் வந்து ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட்டில் வந்து முஸ்லீம் மாணவிகள் தலைமுக்காடு அணியக்கூடாது, தொப்பி போட்டிருப்பாங்க, அல்ல யார் போய் சேர போகிறார் சார் முஸ்லீம், அதில் நமக்கு வந்து அடிப்படை உரிமை கிடையாது. இஸ்லாமிய சமூகம் அமைதியாக போய்விட்டது. ஒரு ஒழுக்கத்தை பேணக்கூடிய மாணவி அந்த எஸ்பிசியில் போய் சேர வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, கல்வி என்பது கட்டாயம், அந்த தீர்ப்பும் தவறுதான். ஒரு சீக்கிய மாணவர் எஸ்பிசியில் போய் சேர்ந்தால் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது, முஸ்லீமும் கிடையாது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் அதற்கு கொந்தளிக்கவில்லை. என்ன காரணம்? அது எஸ்பிசி என்பது ஸ்டூடெண்ட் போலீஸ் கேடட் என்பது அடிப்படை உரிமை கிடையாது, தவிர்த்து கொள்ள முடியும், எல்லாரும் போய் அதில் போய் சேர மாட்டாங்க, விரும்பிய மாணவர்கள் போய் சேருவாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ஷரியத் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்களுக்கு பறிக்கப்பட்டு வருகிறது.
இஸ்லாமிய சமுதாயம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இரண்டாவது உரையில் சுருக்கமாக பார்ப்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வமா நகமு மின்ஹும் இல்லா யூமினோ பில்லாஹில் அசீஸில் ஹமீத். யாவற்றையும் மிகைத்தவன், புகழுக்குரியவன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகவே தவிர அவர்கள் பழிவாங்கப்படவில்லை. நமக்கு முன்வாழ்ந்த எத்தனையோ சமுதாய நல்லோர்கள், நல்லடியார்கள் இந்த மார்க்கத்திலே பிடிப்பாக இருந்தார்கள் என்பதற்காக அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இரும்பு சீப்புகளால் குத்தி கிழிக்கப்பட்டார்கள், தலையின் நடுப்பகுதியில் இரும்பு ரம்பங்கள் வைக்கப்பட்டு இரு கூறாக பிளக்கப்பட்டார்கள். இந்த கொடுமையெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டும் அவர் திசை திருப்பி விடவில்லை. நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் போராடாமல் தூங்கிக் கொண்டிருந்தால் நாளுக்கு நாள் நம்முடைய உரிமைகள் பறிபோவதை பார்க்கிறோம். நீதிமன்றங்களை கூட நம்ப முடியாத ஒரு சூழல். அவங்க எந்த அடிப்படையில் சொல்லாமல் தெரியல, இன்னும் நம்பிக்கை இருக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு. ஆனால் மற்ற வழக்குகளுக்கும் முஸ்லிம்கள் தொடர்பான வழக்குகளுக்கும் நீதிபதிகள் பேசக்கூடிய பேச்சை பார்க்கும் பொழுது நமக்கு இப்படித்தான் இருக்குமோ, அங்கும் காவி நுழைந்து விட்டதோ, பல நீதிபதிகள் பகவத்கீதையை சான்றாக தீர்ப்பு வழங்குறாங்க, சினிமா படங்களை சான்றாக தீர்ப்பு வழங்குறாங்க. அப்ப எதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டம்? அப்ப நான் போராடாத வரை நமக்குரிய உரிமையை பெற முடியாது. விவசாயிகள் போராட்டத்தை பாருங்கள், அவங்க நீதிமன்றம் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டிருக்காது. சிஏஏ பாருங்கள், இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொஞ்சம் ஒடுங்கி இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய போராட்டம் தான் காரணம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யுகலா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அந்த சமுதாயத்தினுடைய நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாம் நமக்கு நல்ல நிலையை அல்லாஹ் தந்தால், நாம் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கும் வரை நம்முடைய நல்ல நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்ம அநியாயம் பண்ணி கொண்டிருந்தால், நாம் திருந்தாத வரை நம்முடைய நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக சத்தியத்திற்காக போராடக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அந்த முஷ்கான் என்ற அந்த சகோதரி, அந்த காவிகள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அவள் தன்னந்தனியாக அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வை மிக பெரியவன் என்று அங்கே முழங்குகிறாள். அந்த அல்லாஹ் அக்பரை அல்லாஹ் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் தான். அந்த அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை அந்த சகோதரி தன்னந்தனியாக உறுதியாக சொல்லும் பொழுது அதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய விளைவை பாருங்கள். அல்லாஹ் ஒருபோதும் முஸ்லிம்களை கைவிட்டு விட மாட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நாமத்தை சொன்னதற்காக இறைவன் உலகம் முழுவதும் அந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்து பிரபலங்களை எல்லாம், நல்ல மக்களை எல்லாம் இந்த ஹிஜாப் தடைக்கு எதிராக அல்லாஹ் பேச வைத்திருக்கின்றான். நீங்கள் சோல்வடைந்து விடாதீர்கள், நீங்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனது அருமை சமுதாயமே, நாம் நம்முடைய சரிய சட்டங்கள் பறிக்கப்படும் பொழுது ஊமைகளாக மௌனிகளாக வாய்மூடி இருந்தால் எந்த தலைவர்களும் நமக்கு எதிராக பேச, நீங்க கொந்தளித்தால் பேசுவார்கள். அதற்காக நான் வன்முறையை சொல்லவில்லை, அறவழியில் போராட வேண்டும். நம்முடைய உரிமைகள் கிடைக்கும் வரை போராட வேண்டும். பல சமுதாயங்கள் அப்படித்தான் உரிமையை பெற்றிருக்கின்ற அநியாயக்கார அரசனுக்கு முன்பாக சத்தியத்தை சொல்வதுதான் மிகப்பெரிய ஜிஹாத். அங்கே ஆயுதம் கிடையாது, அடிதடி கிடையாது, வன்முறை கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை ஜனநாயக ரீதியில் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான். நம்ம நாட்டில் ஜனநாயக ரீதியில் கோரிக்கை என்பது ஆர்ப்பாட்டம் தான், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தான், போராட்டங்கள் தான். நம்முடைய சரியத்தை காப்பதற்காக, நம்முடைய மார்க்க சட்டங்களை பாதுகாப்பதற்காக நாம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களில், போராட்டங்களில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த சப்தமிடுவதால் என்ன நடந்து விட போயே நினைக்காதீர்கள். அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு நாட்டையே புரட்டி போட்டிருக்கிறது, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர், நம்முடைய மார்க்க சட்டங்களை பாதுகாப்பதற்குரிய முதல் படியான நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுக்கவே. வாஹர தஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.